ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் நம்முடைய மனசில் ஏற்படுத்திக்கிறது மூலமாக நிறைய பெரிய வெற்றிகளை ரொம்ப சாதாரணமாக அடைஞ்சிடலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செயலும் யாராவது ஒருத்தர் நம்மள்கிட்ட பேசும்போதோ, நம்மள்கிட்ட பழகும்போதோ, இல்லை நமக்கு ஏற்படுற சில சூழல்கள்லையோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா? இந்த வார்த்தைகளை திரும்ப புரிஞ்சுக்கங்க. ரியாக்ட் பண்ணுறோமா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா? தமிழில் இதை சொல்லணும் அப்படின்னா, பதில் அளிக்கிறோமா இல்லை பதில் அடி கொடுக்குறோமா? ஒவ்வொரு தடவையும் ரியாக்ட் பண்ணுறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க ஜெயிச்சிடுறாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனா என்ன, ரியாக்ட் பண்ணுறதுனா என்ன? ரியாக்ட் பண்ணுறதுனா ஒருத்தர் நம்மளை திட்டுறார், ஒரு விலங்கு பேரை சொல்லி திட்டுறார். திட்டின உடனே நம்ம என்ன ஆகிடுவோம், நானும் அது ஏன் எப்படா பார்த்தா என்ன அப்படியா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சோன்னே, அவன் நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் அதே சமயத்தில் அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டா, ஒரு சாதாரண கேள்வி தான், நம்ம பேரை மீறி வேறு ஏதாவது பேரில் ஹலோ குப்புசாமி அப்படின்னு கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்க போகிறதில்ல. ஆனால் நமக்கே பிடிக்காத ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை கூப்பிட்டா உடனே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறோம். இது வார்த்தைகள் மட்டுமே கிடையாது, செயல்களும் அப்படித்தான். ஏதாவது ஒரு செயலுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறோம், ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. ரொம்ப பிரபலமான கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு காரை புதுசாக காரை வாங்கிட்டு வந்து அப்பா நிறுத்தியிருக்காரு. பையன் அந்த பக்கம் வந்து ஒரு ஆணியை வச்சு கிரிக்கெட் இருக்கான். கிரிக்கெட் இருந்தோம்னா புது காரில் அட கிரிக்கெட்னு சொல்லி வேகமாக ஏதோ ஒரு கையில் இருக்கிற பொருளை தூக்கி போ அடிச்சிடறாரு. கை பையனோட கை உடிஞ்சிருது. அங்கே டாக்டர்கிட்ட போய் காமிச்சா இல்லைங்க ரொம்ப வேகமாக அடிபட்டுருச்சு, நம்ம அந்த கை உடஞ்ச கையை சேர்க்க முடியாது, கையை எடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. முழங்கை வரைக்கும் கையை எடுத்துடுறாங்க பையனுக்கு. பையனுக்கு கையை எடுத்த உடனே ரொம்ப வேதனையாக எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அப்போ தான் அவர் காரை இந்த பையன் கிறுக்குனது ஞாபகம் வருது. அங்கே போய் பார்க்குறான், அந்த பையன் ஐ லவ் யூ அப்பான்னு எழுதியிருக்கான் ஆணியால். ஒரு சின்ன விஷயம், என்னடா கிறுக்குற அப்படின்னு அவர் பார்த்துருந்தானா, சரி இதானே எழுதியிருக்கான், ஆசையாக குழந்தை எழுதியிருக்குன்னு விட்டுருக்கலாம். ரியாக்ட் பண்ணுறது தன்னுடைய குழந்தைகள்கிட்ட முதற்கொண்டு ரியாக்ட் பண்ணுறது தான் நம்முடைய வேலையாக இருக்குது. எந்த இடத்துலையும் ரியாக்ட் பண்ணுறது வந்து அதிகமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம், என் தேசத்தின் மேல் இப்படி ஒரு நீ வந்து பெரிய போரிட்டியா, வா பார்த்துக்கிறேன்னு திரும்பி போரிடுற எந்த தேசமும் நல்லா இருந்ததா சரித்திரம் இல்லை. ஆனால் என் தேசத்தில் குண்டு போட்டாயா, இரு வாழ்ந்து காட்டுகிறேன்னு வாழ்ந்து காட்டின ரெஸ்பாண்ட் பண்ண ஜப்பான் இன்றைக்கி நல்லாயிருக்கு. அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னா, அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா, பதில் அளிக்கிறது, பதில் அடிக்கிறது இல்லை. பதில் அளிக்கிறது அப்படின்னா என்னென்னா, பொறுமையாக அதனுடைய உண்மையான விளைவுகளை ஆராய்ஞ்சு. சரி இப்போ ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு, ஓகே எதுக்கு திட்டுறாரு, இதுதானே திட்டாரு, போயிட்டு போகுது, அதுக்கு வேற்ற மாதிரி என்ன பதில் சொல்லலாம், பொறுமையாக அதை சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு விதமான ரெஸ்பான்ஸ். குடும்பத்தில், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் வேறு யாரோ ஒரு விஷயம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா, இன்னும் நம்ம போகக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னா, அவங்க சூழல் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிடலாம். ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்கள தான் இந்த உலகம் நம்புது. ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க மேலே தான் இந்த உலகம் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை வச்சுருக்கு. அப்போ அவங்கள தான் உயர்த்தி பிடிக்குது, ரியாக்ட் பண்ணுறவங்கள எப்பயுமே ஒதுக்கிடுது. நிறைய நீங்கள் அரசியலாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், எங்கேயுமே ரியாக்ட் பண்ணுற ஆட்களை நமக்கு வந்து பிடிக்காது. ரெஸ்பாண்ட் பண்ணுற ஆட்கள், ஒரு லேசாக போகிறீங்க பைக்கில் போகிறீங்க இடிச்சிடுறீங்க, இடித்த உடனே படாருன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டானா என்னென்ன புரியாமல் திட்டலாம் பாரு அப்படின்னு கோவம் வரும் நமக்கு. டக்குன்னு நிறுத்திட்டு அப்படியாங்க சரி ஏன் இடிச்சிட்டிங்களா, சரி வாங்க வண்டியை சர்வீஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னான்னா, ஆக்சுவலான உண்மையான முடிவு அதுதான். யாராவது ஒருத்தர் யார் இடித்தாங்களோ, இடித்தவங்க வந்து இடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு சாலையில் எங்கேயாவது ஒரு வாகனத்துக்கு பண உதவி செஞ்சிடணும், இதுதான் நடக்க போகுது. இதுக்கு ஏன் அவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணணும்? அப்போ ரியாக்ட் பண்ணுறதா ஒவ்வொரு செயல்லையுமே இன்னும் காலையிலேருந்து யோசிச்சு பார்த்து, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோமா ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோமா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொன்னாலே போதும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இதுக்கெல்லாம் விட வெளியில் இருக்கிறவங்கள விட உள்ள நமக்கு நிம்மதியாக இருக்கும். நம்ம ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு அந்த ரியாக்ஷனில் வந்து கோபம் இருக்கலாம், அழுகை இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், தொய்வு இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், எது வேணாலும் ரியாக்ஷன் தான். தற்கொலை முடிவுகள் ரியாக்ஷன் தான். ரெஸ்பாண்ட் பண்ணுறவன் ஜெயிச்சு காட்டிடுவான். ஆகவே ரியாக்ட் பண்ணுவதை விட ரெஸ்பாண்ட் பண்ணுவது தான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். பதில் அளிக்க பழகுங்கள், பதிலடி வேண்டாம். வாழ்த்துக்கள்.